हेलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம கிச்சனுக்காக சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். அதை தான் இந்த விலாகில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க, நான் என்னென்ன கிச்சனுக்கு வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ நான் என்ன வாங்கியிருக்கேன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மக்கிட்ட எல்லாமே சில்வர் பாத்திரமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸும் செராமிக் ஐட்டம்ஸும் வாங்கியிருக்கேன். கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி நான் இதை ஷேர் பண்ணுறேன். இது டிஸ்பிளேக்கு வைக்கிறதுக்காக செராமிக்கில் ஒரு ஸ்கொயர் பிளேட் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் பக்கத்தில் இருக்க ஜெயச்சந்திரன் ஷாப்பில் தான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 160. நல்லா இருக்குங்களா? டிஸ்பிளேக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்தது என்கிட்ட வந்து எல்லாமே சில்வர் போல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ எல்லாமே கண்ணாடியில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் வாங்கியிருக்கேன். இது ஆன்லைனில் வாங்கினாலும் வாங்கியிருக்கலாம், பட்டு சேஃபாக வருமானு எனக்கு டவுட்டாக இருந்ததுனால நான் இதையுமே ஜெயச்சந்திரில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 250 ml பிடிக்கிற மாதிரி போல். ஏதாவது குழம்பு பொரியல் அந்த மாதிரி டிஸ்பிளேயில் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு இதை வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 55 rupees தான். நல்லா வெயிட்டாக இருக்குது, சிம்பிளாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது இந்த போலு. அதுக்கடுத்தது இதோட பெரிய சைஸு. இதெல்லாமே பேக்கிங் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. என் பக்கத்தில் இருக்கிறதுனால பரவாயில்ல, ஓரளவுக்கு பேக்கிங் இருந்தாலும் வாங்கிட்டேன். அடுத்தது வந்து ஒரு 500 ml பிடிக்கும். இது வந்து 105 rupees தான். இதுவுமே நல்லா வெயிட்டாக இருக்குது, நல்லா டெப்த்தாகவும் இருக்குது. ஏதாவது பிசையறதுக்கு, மாவு பிசையறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது அதை விட பெரிய போல். இட்லி பேட்டர் அந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணணுனாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இனி வர வீடியோஸ்லனா இந்த பவுல்ஸ் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுற டிஷ்ஷஸ்லாம். இது வந்து 750 இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்ராக்சிமேட்டிவாக தெரியல. இது வந்து 185. இதுவுமே நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. நான் வாங்கின கிளாஸ் ஐட்டம்ஸ் இவ்வளோ தான். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த இரும்பில் ஒரு தோசைக்கரண்டி வாங்கியிருக்கேன். என்கிட்ட ஒரு இரும்பில் தோசை தவா இருக்குது. ஸோ திருப்பி தோசை திருப்பியும் வந்து அயனில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் சீசனிங் பண்ணதுனால இதில் பில் இல்லை. இது வந்து 25 எவ்வளோ போட்டிருந்தாங்க, எனக்கு ரேட் மறந்து போச்சு. அப்புறம் இது வந்து பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது பாப்பாவுக்கு டைனி ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து 65 rupees. மசாலாஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இது. அப்புறமா வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன், கேக்கெல்லாம் செய்யும்போது வைக்கிறதுக்கான ஸ்டாண்டு. இது வந்து 50 rupees. இது வந்து கொஞ்சம் லேசான வெயிட்டில் தான் இருக்குது, ஆனால் ரேட் அவ்வளோ போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது இன்னொரு செராமிக் பிளேட் வாங்கியிருக்கேன். இதுவுமே டிஸ்பிளேக்கு வைக்கலாம் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து 110 போட்டிருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் அகலமாகவும் இருந்ததுனால நான் ஒரே ஒரு பிளேட் தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். நான் இதை உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சு காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போதைக்கு நம்ம கிச்சனுக்கு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் ஐட்டம்ஸ் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இதெல்லாம் நான் ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு கூட வாங்கியிருக்கலாம், பட் வந்து எப்படி பேக்கிங் பண்ணி வரும், உடையாமல் வரணுங்கிற அந்த டவுட்டெல்லாம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் நம்ம கொடுத்த காசுக்குன்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் இருக்க ஷாப்பில் நான் வாங்கினேன். இதோட ரேட் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.